திருப்பிக் கொள்வோம். லூக்கா 11 அதிகாரம் 24 26 வசனம் வரை வாசிக்க போகிறோம். சத்தம் வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கெடுதலாயிருக்கும் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போமா. வார்த்தையை போதிக்கிறவர் பரிசுத்தாமியானவர். ஆமென். ஏசுசாமி இந்த உலகத்தில் வந்தபோது 2 காரியங்களை செய்தார். ஒன்று வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 2வது பிசாசுகளை துரத்தி பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார். ஆமென். ஏசு சுவாமி இவரோடு இருந்த நாட்களில் எப்பொழுதுமே பிசாசுகளை துரத்துகிறவராய் காணப்பட்டார். வேதப்படியே சொல்லுகிற ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது உள்ளே இருக்கும்போது ஒரு வேலையை பண்ணும், ஆனால் வெளியே போகும்போது அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, அது ஒரு மனுஷன் விட்டு புறப்பட்டு போகும்போது அதனுடைய கிரியைகள் என்ன என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அந்த அசுத்தாவை என்ன செய்கிறதா, உடனே வறட்சியான இடங்களில் என்ன செய்கிறது, அலைய ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க. பிசாசுடைய ஒரு கேரக்டர்னா கேட்டிங்கன்னா அலையிறது. சொல்லுங்க, அலையிறது. ஆமாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கி தாமரித்து தேவனிடத்தில் காத்திருப்பது. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமேன். ஆனால் பிசாசு நாவலுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன செய்யுமா, அலைந்து கொண்டே இருக்கும். இலைப்பாறுதல், ரெஸ்ட்லெஸ்னஸ், இலைப்பாறுதல் இல்லாத ஒரு ஆவிகள். இப்படியா அது என்ன செய்யதான், வறட்சியான இடங்களில் அலைந்து கொண்டு இருக்கிறது. நான் உங்களிடத்தில் பேசினேன் வறட்சிகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் என்ன, எதை குறித்து சொன்னேன், பாவம். பாவம் பிசாசு உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தாக்குவதற்கு முன்பதாக சட்ட ரீதியாய் அதற்குரிய அனுமதியை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தை சட்ட ரீதியாக பயன்படுத்தி கொண்டு பிசாஸ் என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறான், நம்மை தாக்குகிறான். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவங்களுக்கு இருக்கும்போது, அதில் வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது சத்துருக்கு என்ன செய்கிறோம், நம்ம இடம் கொடுக்குறோம். எழுதிக்கொள்ளுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை அனுப்பும்போது
ஏதோ நம்ம நல்லா கேட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அனுப்பவில்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்ட வசனத்தை அனுப்பும் போது கட்டளையாக அனுப்புகிறார். ஆமென். ஏனென்றால் நம்ம கேட்டு என்ன செய்யணும், கீழ்ப்படைந்து அதன்படி வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், அவன் என்ன செய்கிறானா, கர்த்துடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறான். வாசிக்கிறதில் தியானமாக இருக்கிறான். அதை ருசித்து ருசித்து என்ன செய்கிறான், அதில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிறான். இரவும் பகலும் தியானமாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா, நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். அங்கே பாருங்கள், தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா அங்கே ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. வசனத்தை நீங்கள் படிக்க படிக்க பரிசுத்த ஆவியான உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வா. கரங்களை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய முடியும், ரொம்ப சுலபம். நீங்கள் வசனத்துக்கு இடம் கொடுங்க. ஆமென். சத்தியத்தின் ஆவியான வரும்போது உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவா. அவர் நடத்துகிற சத்தியத்தில் நம்ம மனசில் ஒருமுனைப்பட்டு கீழ்ப்படிந்து அதை அப்பியாசப்படுத்தும் போது தேவனுடைய நதி உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அந்த நதி வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, பிசாசுகள் அங்கே அலைய முடியாது, அங்கே வர முடியாது. ஏன்னா பிசாசு நாவிகள் என்ன செய்கிறதா, வறட்சியான இடங்களில் தான் என்ன செய்கிறதா, சுட்டி திரிகிறதா. நம்முடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில், வசனத்தை அடித்தளமாக கொண்டு ஃபவுண்டேஷனாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பும்போது வேதம் அப்படியே சொல்லுகிறது, நீ எங்கே நாட்டப்பட்டிருக்கிறாய், எங்கே உன் வேர் இருக்கிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்துக்கு பாருங்கள், என்றைக்குமே பஞ்சமே இல்லை. தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, சத்துக்கு பஞ்சம் இல்லை. அந்த மரம் என்ன செய்யும், நல்ல செழிப்பாய் நல்ல பச்சையான இலைகளை கொண்டு வளர ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமில்லை, ஏற்ற காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு மரம். ஆமென். ஆண்டவருடைய நதி இருக்கிற இடத்துல நீங்கள் நாட்டப்படணும்னா, முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது இது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது. கேட்பது மாத்திரமில்லை, படிப்பது மாத்திரமில்லை, கரங்களை தட்டி சந்தோஷப்படுவது மாத்திரமில்லை. அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாறணும். அந்த வார்த்தை உன்னுடைய எண்ணங்களாய் மாறணும். அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன் முடிவுகளை பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன் குடும்பத்தில் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய பிஸ்னஸை மாற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீ என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையே அல்லாமல் எதுவுமே செய்வதில்லை. வார்த்தை உனக்கு ஜீவனாய் மாறணும். அந்த வார்த்தை உனக்கு சுகமாய் மாறணும். ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தை உனக்கு பலனாய் மாறணும். அந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் உன்னுடைய உச்சந்தலையின் உள்ளம் கால்வரிகளும் உன்னை நிரப்பணும். வார்த்தையே உன்னுடைய வாழ்க்கையா மாறும்போது அங்கே தேவனின் நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவர் சொன்னார், மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற ஸ்தானம் எது, அவருடைய வாய். சொல்லுங்க, தேவனுடைய வாய். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தை உன் நாவில் வல்லமையுள்ள வார்த்தையாய் மாறிவிடுகிறது. ஒரே வித்தியாசம், ஆண்டவர் முதல்ல பேசினாரு, அதே வார்த்தையை நான் இருதயத்தில் வாங்கி என் நாவினால திரும்பவும் ரெண்டாவது பேசுகிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா. ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் விடுதலை இல்லை. சத்தியத்தை மறுவிலும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பாருங்க, பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, எங்கே வறட்சியான நிலைமை இருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யறான், சுட்டி திருகிறான். வார்த்தை இல்லைனா வறட்சி வரும். ஆமென். ஏனென்றா பிசாசு ஒரு பொய்யின் ஆவி. சொல்லுங்க, பொய்யின் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்றைக்குமே உண்மையை பேச மாட்டான், என்றைக்குமே சத்தியத்தை பேச மாட்டான். சத்தியத்துக்கு எதிர்மறையாக தான் பேசுவான். அதனால தான் ஆண்டவர் இதே பகுதியில் சொல்லியிருக்கிறார், என்னோடய சேர்க்காதவன் சிதற அடிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பக்கமாக உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் சேர்க்க விட மாட்டான். உன் குடும்பத்தை சேர்க்க விட மாட்டான். உன்னுடைய எண்ணங்களை சேர்க்க விட மாட்டான். உன் முடிவுகளை சேர்க்க விட மாட்டான். அவன் என்ன செய்கிறான், சிதறடிக்கிறவன். ஆனால் வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, சிதறடிக்கிற அசுத்த ஆவிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நிக்கிரகம் பண்ணுகிறோம். ஆமேன். ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்கும்போது அது சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமே ஆவிக்குரிய பட்டயம். ஆமேன். அந்த பட்டயத்தை வைத்து தான் என்ன செய்கிறோம், பிசாசை மேற்கொள்ளுகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்ட பிசாசை சந்திக்கும் போது அவ வார்த்தையை பயன்படுத்தி அவனை மேற்கொண்டா. இன்னைக்கு நீங்க பிசாசை ஜெயிக்கணும்னா, சத்துருவை ஜெயிக்கணும்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன இருக்கணும், வார்த்தை இருக்கணும். சொல்லுங்க, வார்த்தை இருக்கணும்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உங்களுடைய நாவிலிருந்து புறப்படணும். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பாடுகளோடு பெற்று பேசும்போது ஆவிக்குரிய மண்டலங்களில் அதிர்வலைகள் உண்டாகிறது, ஆவிக்குரிய மண்டலங்களில் வல்லமை செயல்படுகிறது. ஆமென். நாம் ஆவிக்குரிய உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை பேசி கட்டுப்படுத்துகிறோம். ஆமென். உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் மரணமும் உண்டு ஜீவனும் உண்டு. அதனால ஆண்டவர் சொல்லும், வாயை விரிவாக தர நான் அதை நிரப்புவேன். பாருங்க, பிசாசு செயல்படுகிற ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாமல் தெரிந்தும் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்திற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழும்போது பிசாசு என்ன செய்கிறான்? சட்ட ரீதியாய் அங்கே நுழைகிறான். வேதப்படியாக சொல்லுகிறது, யூதாசை குறித்து சொல்லும்போது, சாத்தான் அவனுக்கு புகுந்தான். Satan entered Judas. இந்த யூதாஸ் யார்? தேவனுடைய 12 சீடர்களில் ஒருவன், தேவனுடைய நாமத்தை அறிந்தவன், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டவன், ஏசபா கூட இருந்தவன், பணப்பைய கையில் வச்சிருந்தான், ஆனால் பணத்தில் வீக்கு. திருடன் தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? பணப்பையும் அவன் கையில் தான் கொடுத்தா. இன்றைக்கி நல்லா கவனிக்க, நமக்கு ஒப்புக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நம்ம நல்லவங்க யோக்கியங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல, ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு தரத்தை கொடுக்குறார். நான் பார்க்குறேன், நான் காத்திருக்கிறேன், ஒருவேளை என் மகன் திருந்துவான், என் மகள் திருந்துவாள். உனக்கு ஒப்புக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நம்ம எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய பார்வைக்கு முன்பதாய் சரியாக இருக்கும்போது சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமில்லை. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹாலலூயா. பாருங்க, பிசாசுக்கு பலவிதமான பெயர்கள் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:2 எடுங்க பாமா, குயிக்கா. 2:2 வாசிக்கலாமா? சத்தமாக வாசிங்க. எபேசியர் 2:1-2 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். போதும். என்ன பாருங்க, இங்கே பிசாசை குறித்து ஆவியானவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? ஆகாயத்து அதிகார பிரபு. நல்லா கவனிங்க, ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று வேதமனை குறித்து சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறான்? ஆகாயத்தின் அந்த அதிகார பிரபு எங்கே கிரியை செய்வானா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எடுத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி என்று பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். பிசாசு எப்படி தான் இருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது அவன் எப்படியா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். ஆகவே தான் என்ன செய்ய, அசுத்தாவியெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தை கட்டுப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏ சாமி பிசாசு குறித்து சொல்லும்போது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்னிடத்தில் வருகிறான். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, அவனுக்குள்ள பேர் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன். இங்க சொல்லும்போது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. அப்ப ஆகாயத்துல அவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுகிற காரியம்? அங்க அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவனை ஒரு பிரபு, இஸ் அ கிங், இஸ் அ பிரின்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கிரியை எங்க செய்வான் கேட்டீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்கிறதோ அங்கே இந்த பிசாசன் ஆவி என்ன செய்யுமா? கிரியை செய்யும். சாத்தானின் எல்லா கிரியிலையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்க வேண்டும் என்றால், அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது சத்தியத்தை அறிந்து உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அந்த பகுதியை நீங்கள் செய்யணும், அந்த கதவை நீங்கள் அடைக்கணும். யாரை எப்படி விழுங்கலாம் என்று பிசாசு என்ன செய்கிறானா? சுட்டி திரிந்து வலை வீசி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரையும் விழுங்க முடியாது. யாரோ ஒருத்தர் இருப்பான், யாரோ ஒரு தேவப்பிள்ளை இருக்கும், கீழ்ப்படியாமை யூதாஸ் போல யாரோ ஒருவர் இருப்பான். இயேசுவோட இருந்தால் மாத்திரம் போதாது. நல்லா கவனிங்க, கேட்குறீங்களா கேட்கலையா? கேட்குறீங்களா கேட்கலையா? இயேசுவோட இருக்கிறேன், சபைக்கு வருகிறேன், பாட்டுப்படுகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், கை தட்டுகிறேன், காணி கொடுக்குறேன். ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த யூதாஸ் இயேசுவோடு 3.5 வருடங்கள் இருந்தான். 12 சீஷர்களில் தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம். இயேசுவோடு கூட இருந்தனால பிசாசன் கிரியலுக்கு அவன் தப்பலை. யார்கிட்ட பிரச்சனை? பிசாஸ்டே வந்துட்டியா? பேசுங்க. யூதாஸ்ட்டு தான் இருக்கிறது இயேசுவோட.
ஆனால் அவனுடைய மனதின் செயல் எங்கே இருக்கிறது? சாத்தானோடு இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறான், இயேசுவோட தான் இருக்கிறான், அவரோட சாப்பிடுகிறான், ஊழியத்துக்கு போகிறான், எல்லா காரியங்களும் இருக்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இயேசுக்கு இடமில்லை, இயேசுக்கு இடமில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான ஆவிக்குரிய பாதுகாப்பை கொண்டு வருவது நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போதா, கர்த்தருடைய வசனத்துக்கு உன்னை விட்டு கொடுக்கும் போதா. ஆண்டவர் சொல்லிட்டா, மனுஷன் 34 மாத்திரம் இல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எதை பார்க்க வருகிறான், எதை பார்க்க வருகிறான், எந்த பகுதியில் கீழ்ப்படியாமல் இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எங்கே ஒரு திறப்பு இருக்கிறது? நான் எப்படி உள்ளே போகலாம், யாரை விழுங்கலாம் என்று அவனே செய்கிறான், வலைத்தே வீசி தேடிக்கொண்டு வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பூட்டப்பட்டிருக்கட்டும், சத்துருக்கு இடம் கொடுக்காதே. எபேசியர் வேதம் அப்படியே சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். டு நாட் கிவ் எனி ஃபுட் ஹோல் டு சைட்டன். பிசாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நுழைவு வாயிலை அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தவனை பார்த்து சொன்ன, உன்னிடத்தில் என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லப்பா, நீ பார்க்குற விஷயம்ட்ட இல்லை, நீ தேடுகிற விஷயம்ட்ட இல்லை, என் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் என்ன செய்ய முடியாது, நுழைவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், முயற்சி செய்கிறான். ஆவிக்குரிய வறட்சியம் வருது, கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? ஆவிக்குரிய வறட்சியம் வருது. வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்கும் போது தான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியும். வார்த்தை இல்லாமல் பரிசுத்த ஆவியினை கிரியை செய்வதில்லை. பரிசுத்த ஆவியினை உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும், உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். உனக்குள்ளாக இருந்த ஜீவ நதிகள் புறப்பட்டு வரணும்னா முதல்ல வசனம் வேணும். சொல்லுங்க, வசனம் வேணும். வசனம் இருந்தால் எது வரும், விசுவாசம் வரும். ஆமேன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நீ என்ன செய்யணும், உன் கேடயத்தை உருவாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்ற கேடயத்தால் சாத்தானின் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் நாம் அவித்துப்பட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் எல்லாம் கேடயம் இல்லை, வசனம் இல்லைன்னா ஆவின் பட்டயமும் கிடையாது. சத்ருவை நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது, புரியலை, புரியுதா? புரிஞ்சவங்களும் ஒரு ஆமீன் போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையே ஜீவன் ஐயா. சிறு பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது, பலத்த ஆகாரத்தை என்ன செய்யணும், உட்கொள்ள ஆரம்பிக்கணும். சத்தியத்தை மெய்ந்துக்கோ, சத்தியத்தை வாங்க. ஆண்டவர் வாங்கினா என்ன அர்த்தம், எந்த கரையும் கொடுத்தாவது நீ வாங்கு. சத்தியத்தை எங்கே கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த இடத்துல இரு, நேரத்தை செலவு பண்ணு, பணத்தை முதலீடு செய். நீ என்ன செய்வே, எது செய்வையோ, எந்த கரையும் கொடுத்தாவது நீ சத்தியத்தை என்ன செய்யணும், வாங்கு, அதை விற்காதே. சத்தியத்தை விட்டு போட்டவன் தான் யூதாஸ். பிள்ளாத்து முன்னால் ஆண்டவர் நின்னபோது அவன் கேட்குறான், சத்தியம்னா என்ன? ஆண்டவர் சொல்ல, சத்தியமான எவனும் என் சத்தம் கேட்குறான். ஆனால் ரெண்டாவது முறை அவன் முன்னால் எதுவுமே பேசலை. ஏன் தெரியுமா? அவன் சத்தியத்துக்கு இணங்காதவன் பிள்ளாத்து. ஆண்டவர் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. முதல்ல சொன்ன, சத்தியமான எவனும் சத்தத்தை கேட்கிறான். என் ஆடுகள் என்ன செய்யும், என் சத்தத்தை கேட்டு ஏன் பின்னால் வரும். புரியுதா புரியலையா? யார் பின்னால் யார் போகிறது? ஆ, ஆண்டவர் உங்கள் பின்னால் வருவாரா? தவறாக புரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் என்ன பார்க்கறதில்ல, ஆண்டவர் என் கண் இருக்கா காது இருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுகிறேன், என் கூட வர்றதில்லை. ஆண்டவர் சொல்ல, உன் கூட நான் வரணுமா, நீ என் பின்னால் வரணுமா? நான் மெய்ப்பணி ஆட்டுக்குட்டி. ஆமேன். நீ என் பின்னால் வரணும்னா என்ன செய்யணும், என் சத்தத்தை கேட்டு என் ஆடுகள் என்ன செய்யும், என் பின்னால் வரணும். பின்னால் போக வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவர் குறை சொல்ல வேண்டாம். வார்த்தையில் வசனம் இல்லை, வார்த்தையை படிக்க மனசில், வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள மனதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே என் கூட வாரும், என் கூட வாரும். எப்படி ஒரு ஆண்டவர் சொல்ல, நீ என் பின்னால வா. ஆமென். சீஷில் பார்த்து என்ன சொன்னார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தானே வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனைதினமும் நீ என் பின்னால் வரணும். ஆமேன். சீஷர்கள் வந்து ஆண்டவர் பின்பற்றுறவங்க, பக்த கொடிகள் வருவாங்க, சபைக்கு வருவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். பாரம்பரியம் சரங்காச்சாரம் இதிலே இருக்கிறவங்க தான் பக்த கொடிகள். சீஷர்கள் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் பின்னால் தொடர்ந்து செல்வாங்க. கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் சீஷர்களாக இருக்கிறீங்க இங்கே? ஆமீன். ஆண்டவர் சொன்னால், என்னுடைய ஆடு என்ன செய்யும், என் சத்தத்தை கேட்டு என் பின்னால் வரும். உங்களுக்கு தேவனுக்கு உள்ள இணைப்பு எங்கே இருக்குது? கண்ணில் இல்லை,
டெய்லி ஆண்டவர் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆ, அதோ அப்புறப்பார் ஆண்டவர், அது புறா பாரு, நான் பின்னால் ஓடுறேன் அப்படியா சொல்கிறோம். ஆ, ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், வேற எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற காட்டு எனக்குள்ள இருக்கிறவ பெரியவ. ஆமென். இப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கும் உள்ள இணைப்பு எங்கே இருக்கு? வசனத்தில் இருக்கு. நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவர் சொல்ல, அப்பா வார்த்தை கேட்டால் போதாது, அந்த வார்த்தை நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை எப்படி நிலைத்திருக்கும்? கீழ்ப்படியும் போது தான் நிலைத்திருக்கும். டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரையை வாங்குகிறோம், டேபிளை வச்சுட்டா சுகம் வந்துடுமா? அந்த மாத்திரை நிலைக்கணும்னு நினைச்சேனும், வாங்கின மாத்திரை எங்கே போடணும்? வயிற்றில் போடணும், கரெக்டாக இல்லையா? ஆமீன். டாக்டர்கிட்ட போனேன், அவரை பார்த்தேன், நல்லா பேசினார், நல்ல அறிவுரை சொன்னார், நல்ல டாக்டர், ரொம்ப நல்ல டாக்டர், மாத்திரையை கொடுத்தாரு. எங்கேப்பா மாத்திரை? நல்லா ஷெப்பில் போட்டு பூட்டி வச்சுருக்கிறேன். சாப்பிடணும் ஐயா. சத்தியத்தை ஏதோ கேட்டு நம்ம கை தட்டிட்டு போகிறதுக்காக இல்லை, சத்தியத்தின் படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். பரிசு தாவின் நம்ம கொடுக்கப்பட்டது முக்கியமான ஒரு முகாந்திரம், உன்னை எல்லா சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்தும்படியாய். உனக்கும் தேவனுக்கும் உள்ள இணைப்பு வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையோடு உன்னை இணைத்துக்கொள், தேவனோடு உன்னை இணைத்துக்கொள்வாய். யோவான் 15:7, நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாகவே கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்து ஆமீன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்து என்னோட அறிக்கை பண்ணுங்க பாப்போம். எனக்கும் இயேசுக்கும் உள்ள இணைப்பு, ஆவிக்குரிய இணைப்பு, அவருடைய சத்தியத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புனா வசனம் நிரப்பட்ட முதல்ல. ஆமேன். வசனமே படிக்காம நேரத்தையே செலவழிக்காம எப்படி சிந்தனை மாறும், எப்படி புத்தி மாறும், எப்படி மனது புதிதாய் மாறும், வாழ்க்கை எப்படி மாறும், குடும்பம் எப்படி மாறும்? மாற்றம் இருக்காது ஐயா. நம்முடைய எண்ணங்கள் மாறினாதான் நம்முடைய வழிகள் மாறும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படி தான் வழி இருக்குது. A man is as he thinks. முதல்ல உன் எண்ணங்கள் மாறணும். சொல்லுங்க, எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் மாறினாத்தான் உன்னுடைய வழிகள் மாறும். உன்னுடைய வழிகள் மாறினாத்தான் தேவனோடு ஒரு இணைப்பு உனக்கு இருக்கும். ஆண்டவர் சொன்ன காரியம், அப்பா நீ யோசிக்கிறது போல நான் யோசிக்கிறது இல்லை, உன்னுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு. புரியுதா புரியலையா? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லவே. வான பூமியை விட வானம் எந்த அளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியாக உன் நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் உயரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். உன் வழிகளை விட என்னுடைய வழிகள் உயரமான வழிகள். ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நம்ம வழியை விட அவர் வழி உயர்ந்த வழி. நான் யோசிக்கிறத விட ஆண்டவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகள். அப்போ என் வழிகளை விட்டுட்டு நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஏசாயா 48:17, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன சொன்னார்? பிரயோஜனமான லாபகரமான காரியங்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். ஆண்டவருடைய வழிகளை நம்ம நடக்கணும்னா போதிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். வசனத்துக்கு இடம் கொடுங்க ஐயா, வார்த்தைக்கு இடம் கொடுங்க, வார்த்தையை நேசிங்க, வார்த்தையை கொண்டாடுங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, வார்த்தையை உங்கள் எண்ணங்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து அபிகார பிரபுவாகிய ஆவி அவன் கிரியை செய்கிற இடங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எடுத்து உங்களை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியல. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான். நம்ம நினைக்கிறோம் சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் நல்லவங்க, சபைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் மோசமானவங்க இல்லையா? இல்லை, ஆண்டுடைய ராஜ்யத்தில் கூட கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உண்டு, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் உண்டு. எப்பொழுது போதிக்கப்பட்டாலும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. பெண்களை கோச்சிக்காதீங்க, அது வசனம். கற்றுக்கொள்ளணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனும் அந்த மனுஷியோ போதிக்கப்பட்டால் கற்றுக்கொள்ளணும். சில பிள்ளைங்களுக்கு என்ன தான் டியூஷன் வாங்கி, என்ன தான் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நல்ல பெஸ்ட் ஸ்கூலில் போடுங்க, வரும்போது முட்டை வாங்கிட்டு வரும். ஸ்கூலு தப்பு கிடையாது, டீச்சர் தப்பு கிடையாது, புள்ள படிக்கலை. நீங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வராங்க, படிக்கிறதில்ல. வாரம் வாரம் வருவோம், பைபிள் ஸ்டடி வருவோம், படிக்கிறதில்ல. தேர்ச்சி பெறணும் ஐயா. சொல்லுங்கள், தேர்ச்சி பெறணும். You must graduate. You must move from one level to another level. Paul சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? போதகராக மாறி இருக்கிற வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுங்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்க.
சொல்லுகிறார், எவ்வளோ நேரம்பா நான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நேரம் இதே போதித்து கொண்டு இருப்பேன், இன்னும் எனக்கு பால் வேணும் இல்லையா, 3 வயசுரை பால் குடிக்கலாம், அது கூட கொடுக்க மாட்டாங்க இல்லையா, தாய்மார் சொல்லுங்க, 1 வயசு 1.5 வயசு எப்போ பால் நிப்பாட்டுவீங்க, மேக்சிமம் 2 வயசு இல்லை, அதுக்கு மேலே பால் கொடுப்போமா, திட ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம், ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது நீங்க பலத்த ஆகாரத்தை என்ன செய்யணும், உட்கொள்ளணுமா, எபிரேயர் 5:14 எல்லாம் திருப்பி வாசிங்க பார்ப்போம், குயிக்கா வேகமா திருப்புங்க, 13:14 வாசிக்கலாமா, பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிற அப்படின்னாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பால் உண்கிறவன் எப்படி இருக்கிறானா, குழந்தையா இருக்கிறான், நீங்க அனைவரை பார்த்தா குழந்தையா இருக்கிறாங்க, 10 வருஷமும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, 2 வயசான நடக்க ஆரம்பிக்கணும், 3 வயசானா ஓட ஆரம்பிக்கணும், 6 வயசானா ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, 15 வயசானா 10th படிக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், 12 வயசானா 12th பாஸ் பண்ணணும், பிறகு டிகிரி போகணும், பாஸ் ஆகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படி ஒரே நிலைமையில் இருக்கிறோம், அதே நிலைமையில் இருக்கிறோம், பல வருஷமாக அதே விதமான வாழ்க்கை முறை. பவுல் சொல்லுகிறா, அப்பா இந்நேரத்துக்கு நீ போதகராக இருக்க வேண்டும் அல்லவா, எத்தனை வருஷம் ஆயிட்டு நீ சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து, எத்தனை வருஷம் ஆயிட்டு நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, எத்தனை வருஷம் ஆயிட்டு நான் உனக்கு அழைப்பை கொடுத்து இன்னும் நீ எப்படி இருக்கிறாய், பாலுங்கிற குழந்தையா இருக்கிறாய். உங்க ஜபத்திலே கண்டுபிடிச்சிடலாம் எதை குறித்து ஜபிக்கிறீங்கன்னு பார்க்கும்போது தெரியும், நீ பாலுங்கிறவர்களா திட ஆகாரத்தை உண்கிறவர்களா என்று. ஹலோ, பாலுன்கள் எப்படிப்பட்டவர்கள், வேதம் இப்படியா சொல்கிறது, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்க, வாயத்திறன் சொல்ல, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், பரிச்சயம் இல்லாதவர்கள், they are not acquainted with the teaching of righteousness. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பலத்த ஆகாரத்தை நீ சாப்பிட ஆரம்பி, ஆமென், நீதியின் வசனத்தில் உன்னை பயிற்றுவிக்கப்பட வேண்டும், உன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும், ஆமென். இப்படியா வேதமஸ்தரம் சொல்லுகிறது, பாலுங்கிற குழந்தையா இருக்கிறான், நீதி வசனத்தில் அவனுக்கு பழக்கம் இல்லப்பா, ஆனால் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக, சொல்லுங்க பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக, நல்லா கவனிங்க, நீதியின் வசனத்தில் நம்ம பயிற்சி எடுக்கும்போது பழகும்போது, அந்த நீதியின் வசனத்தில் பழக்கி கொள்ளும் போது என்ன ஆகுமா, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தாவின் ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து, எது நன்மை எது தீமை, எது தேவனிடத்திலிருந்து வருகிறது எது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது, எது நல்ல காரியம் எது எந்த கெட்ட காரியம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படி என்று பல ரீதியிலே உங்கள் வாழ்க்கையில் பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, பயிற்சி நாள் வருகிறது, ஆமென். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது, உங்க குடும்பத்தில் இடம் கொடுக்க கூடாது, வாலிபர் தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா கவனிங்க, உன் வாலிபர் பிரயாணத்திலே சிருஷ்டியரை நினை, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விடாதே, தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை இழந்து விடாதே, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே, உன்னை பிசாசோடு இணைக்கிற எந்த காரியங்களும் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரே சொல், ஆண்டவரே இந்த காரியம் சத்ருவோடு என்னை இணைத்து கொண்டு இருக்கிறது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறது, இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன், அந்த வல்லமையை உடைங்க, அந்த அதிகாரத்தை உடைங்க, என் வாழ்க்கையில் இன்னும் பிசாசனை தேடி வரக்கூடாது. நோ அப்பாயின்மெண்ட் வித் டேவல், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே நோ அப்பாயின்மெண்ட் வித் டேவல், ஆமென். உன்னுடைய எல்லையில எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக, உன் வீட்டில் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக, ஹல்லேலூயா. உங்க எல்லையில் எங்கேயுமே சத்ரு நடமாடக்கூடாது. லேவியராமம் 26:12 எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னா நான் உங்கள் மத்தியில் உலாவி, சொல்லுங்க உலாவி, நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார்ற ஆண்டவர் இல்லை, வந்தாருன்னா அவர் நடந்துக்கிட்டே இருப்பார், என்ன மாதிரி எப்படியும் உலாவிக்கிட்டே இருப்பார்,
பெட்ரூமுக்கு வருவார், லிவிங் ஹாலுக்கு வருவார், கிச்சனுக்கு வருவார், எல்லா இடத்துக்கும் வருவார், ஆஃபீஸ்க்கு வருவார், பிஸ்னஸ் செய்யும்போது வருவார், கிளையண்டோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது வருவார், எல்லா இடத்துலையும் உங்களோடு இருக்கிறேன். தெரியுமா, பரிசுத்தாவின் ஆலயமாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்தாவினவை சுமந்து செல்கிற பாத்திரங்கள் நாம். அந்த வசனத்தை நம்ம படித்து அந்த வசனத்தினால் நம் ஆண்டவரோடு சேரும்போது ஒரு அமைன் சொல்லுங்க, எல்லாமே சாத்தியமாகும், எல்லாமே சாத்தியமாகும். அதான் ஆண்டவர் சொன்ன, விசுவாசிக்கிற நீ என்னை விசுவாசித்தால் உனக்குள்ள இருந்து என்ன வரும், ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு வரும். சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்களை பார்க்க முடியாது. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம், ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆவின் மனுஷன்ல இருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. சாத்தான் பிசாசன் ஆவிகள் ஈஸியா ஸ்மெல் பண்ண முடியும். உன்க்குள்ள இருந்து வருகிறது என்ன காரியம் என்று. அமேன். ஒரு தேவனுடைய பிள்ளை நடமாட ஆரம்பித்தால் எங்கே போனாலும் சரி, எந்த பகுதியில் வாழ்கிற பிசாசனாவில் இருக்கட்டும், உனக்குள்ள இருந்து என்ன வெளியே வருது என்பதை தெளிவாய் அது கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிற, நீ என் பிள்ளையா இருந்தா, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா இருந்தா, என்னுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட பிள்ளையா இருந்தா, நீ என்னை விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்குள்ள இருந்து என்ன வரும், ஜீவன் நதிகளை உனக்குள்ள வைத்திருக்கிறப்பா. நீ எங்க போனாலும் வறட்சியா இருக்காது, உன் வீடு வறட்சியா இருக்காது, நீ ஆபீஸ் போகும்போது வறட்சி இருக்காது, நீ போகிற எந்த ஸ்தானத்திலும் அசுத்தாவிகள் எந்த உரிமையும் பாராட்ட முடியாது. நீ போகிற எல்லா இடத்துலையும் விடுதலை உண்டாகும். ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய நதியை நீ சுமந்து செல்கிற பாத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நீ விசுவாசித்தா உனக்குள்ளா இருந்து ஜீவ நதிகள், ஒரு நதி அல்ல பல நதிகள் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகாயத்து பிரபுவாகிய, ஆகாயத்து அபிகார பிரபுவாகிய ஆவி. வானங்களை மூன்று வகையாய் பிரிக்கலாம். முதலாவது வானம் என்ன கேட்டீங்கன்னா, முதலாவது வானத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அமேன். முதலாவது வானம் யாருக்கு சொந்தம், மனுஷனுக்கு சொந்தம். அங்கே தான் ராக்கெட்லாம் விடுறோம், சேட்டலைட் அனுப்புகிறோம், பிளெயினில் பறந்து போகிறோம். சரியா, முதலாம் வானத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கோள். ஏன்னா அந்த முதலாம் வானம் மனுஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அமேன். ஆகாயத்து பறவைகள் எங்கே பிறக்குது, முதலாவது வானம். அமேன். ஆனால் ரெண்டாவது வானம் ஒன்று உண்டு, அந்த வானத்தில் தான் எது இருக்குது, அசுத்தாவிகள் குடியிருக்கிற ஒரு ஸ்தலம். அதனால தான் வேதப்படியாக சொல்லுகிறது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. அவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதா, ஆகாயத்தில், ரெண்டாவது வானத்தில் அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எல்லா அசுத்தாவிகளும் சங்கமமாகிற ஸ்தானம் அந்த ஆவிக்குரிய ரெண்டாவது வானம். அங்கிருந்த பிசாஸ் என்ன செய்கிறான், திட்டங்களை போட்டு ஒவ்வொரு பட்டணத்தையும் ஒவ்வொரு தேசத்தையும் அவன் என்ன செய்கிறான், கட்டுப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த முழு உலகமே யாருடைய கரங்களில் இருக்குதான், சாத்தானின் கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அப்பா பிரபஞ்சத்தின் தேவன் அவன், இந்த உலகத்தில் அவன் தேவனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, வானத்தில் உள்ள புல்லான ஆவிகளை குறித்து பேசும்போது நான் பேசி ஆறாவது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, நாலு வகையாக பிரிக்கலாம். முதலாவது துறைத்தனங்கள், சொல்லுங்க துறைத்தனங்கள். ரெண்டாவது அதிகாரங்கள். மூணாவது பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், சொல்லுங்க பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள். நான்காவது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், சொல்லுங்க பொல்லாத ஆவிகளின் சேனைகள். நாலு வரையா பிசாசு நாவியில பிரிக்கலாம். ஆகாய மண்டலத்தில் அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவனுக்குரிய ஆளுநர்கள் இருக்கிறாங்க, அவனுக்குரிய கவர்னர்ஸ் இருக்கிறாங்க, அவனுக்குரிய கிங்ஸ் இருக்கிறாங்க, தேசத்தை ஆளுகிறவர்கள், பட்டணத்தை ஆளுகிறவர்கள். இப்படியே பல வகையில் அவன் பிரித்து என்ன செய்கிறான், முழு உலகத்தையுமே ஆண்டு கொண்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது வானம் மனுஷன் கொடுக்கப்பட்டது, ரெண்டாவது வானம் இங்கே இருக்கிறாங்க, அசுத்தாமிகள் சுட்டி திரிகிற செயல்படுகிற ஒரு ஸ்தானம், மூன்றாவது வானம் அது பரலோகம், இட்ஸ் கால் தி ஹையஸ்ட் ஹெவன். அமேன். அந்த இடத்துல தான் பிசாசு முதல்ல என்ன செய்தான், அவன் பிசாசா பிறக்கல, நல்ல அருமையான ஒரு தேவதூதனை போல, மிகாவேல் தூதனை போல, காபிரியல் தூதனை போல, இவன் என்ன செய்தான், லூசிஃபர். இவனை ஆண்டவர் ஒரு பிரதான தூதனாய் அவனை படைத்தா. எஸ்ஐக்கள் 28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அவன் ரத்தின கற்களினால் அலங்கரிக்கப்பட்டவன், மிக அழகானவன், நல்ல ரூபமானவன். ஆண்டவர் எல்லா தூதர்களை விட ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் அவனை வைத்திருந்தா. பரலோகத்தில் அவனுக்கு என்ன வேலை, வேதம் அப்படியே சொல்லுகிறது, பரலோகத்தில் என்ன வேலை தெரியுமா, பிரசன்ட் டெவில் ஃபார்மர் ஏஞ்சல். ஹல்லேலூயா, சொல்லுங்க பிரசன்ட் டெவில்
ஃபார்மர் ஏஞ்சல், இன்றைய பிசாசு முந்தைய தூதன். நம்ம எல்லாரும் கூட கவனமாக இருக்கணும், தூதனாக இருந்தவனே பிசாஸ் ஆயிட்டான் இல்லையா? இன்னைக்கு தூதன், என்னைக்கு தூதனாக இருக்கணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, என்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன், நாளைக்கும் பரிசுத்தமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நீதியை செய்கிறவன் நாளைக்கு நீதியும் செய்யட்டும். நிற்கிறேன்னு சொல்கிறவன் ஒரு நாளும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பிரசன்ட் டெவில், ஃபார்மர் ஏஞ்சல், அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்வானா? ஆராதனையை நடத்துகிறவன், தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறவன். வானத்தில் தேவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு, பூமியில் ஒரு குடும்பம் உண்டு. ஆமேன். பூமியில் உள்ள குடும்பம் நம்ம, வானத்தில் தேவனுக்குரிய குடும்பம் அது தேவதூதனுடைய குடும்பம். ஆமேன். அவன் என்ன செய்வானா? வானத்தில் உள்ள தேவனுடைய குடும்பத்தை என்ன செய்வான்? ஆராதிக்கும்படி ஆராதனையில் வழி நடத்துகிறவன் தான் லூசிஃபர். ஆனால் ஒரு நாள் நினைச்சான், தேவனுக்குரிய மகிமையை நான் எடுக்கக்கூடாது, ஏன் அவருக்கு நான் ஆராதனை செய்யணும், என்னை மக்கள், என்னை தூதர்கள் ஆராதிக்கட்டுமே என்ற பெருமையின் எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. அது மாத்திரமில்லை, வேதம் சொல்லுது பாருங்க, அவன் மனதில் நினைத்த உடனே பிதா என்ன செய்தா? அவனை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து பூமியில் தள்ளிவிட்டார். ராமன் சொல்லுங்க. அது மாத்திரமில்லை, நல்லா பாருங்க, ரொம்ப கிளவரானவன் யாரு? பிசாசு, லூசிஃபர். அவன் தூதனாக இருக்கும்போது தள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் போய் என்ன செய்தான்? தூதர்களில் மூன்றில் ஒரு பங்கை என்ன செய்தான்? தன் வசப்படுத்தினான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பூமியில் நடக்கல, எங்க நடக்குது? பரலோகத்தில் இந்த லூசிஃபர் என்ன செய்யறான்? எவ்வளவு அவனுக்கு செல்வாக்கு இருந்தா, அவன் பரலோகத்திலே தூதர்களில் மூன்றில் ஒரு பகுதியை அவன் என்ன செய்தான்? அவன் வஞ்சித்து விட்டான். நல்ல கவனமா இருங்க, பிசாசு வஞ்சிக்கிறவன். தேவனுடைய ஸ்தானத்திலே மகிமையில் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அந்த தூதர்கள் வாழ்கிற அந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? அவன் மூன்றில் ஒரு பங்கை வஞ்சித்தான். ஆண்டவர் அவனோடு கூட சேர்ந்து என்ன செய்தா? அந்த எல்லா தூதர்களையும் கீழே தள்ளினா. அவனுடைய ஸ்தானம் பறிக்கப்பட்டு விட்டது. அன்னைக்குதான் பிசாசாய் மாறனா. கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய அதிகாரம் செயல்படும் ஐயா. என்னைக்கு ஆண்டவருக்கு எதிரான எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, அன்னைக்கு தேவன் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம இழந்து விடுவோம். கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்து சொன்ன, இதோ பிசாசு சாத்தான் மின்னலை போல பூமியில் விழுகிறதை கண்டேன். இதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கும் அதிகாரத்தையும் சத்ரு சகல கிரியைகளை மேற்கொள்ள வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துகிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாத. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் வேத இப்போ சொல்லுகிறது, இவன் எப்படிப்பட்ட ஆளு? ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வறட்சியை ஏற்படுத்தக்கூடாது. நல்ல கவனமா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வறட்சி வரவே கூடாது வாழ்க்கையில். வசனத்தின்படி நீங்க அந்த ஒளியை வசனத்தை கீழ்ப்படியும் போது அது உங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் அடுத்து பாதைக்கும் வெளிச்சமாகவும். ஆமென். ஒளியில பிசாசு வாசம் செய்ய முடியாது. ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். சொல்லுங்க, ஒளியா இருக்கிறா. இந்த இடத்துல கூட பாருங்க, ஆண்ட ஒளியா இருக்கிறா. அதான் ஜெபிக்கிற நேரத்தில் சொன்னேன், அசுத்த ஆவிகள் இந்த இடத்துல ஒளிய இடமில்லை, பதுங்கி ஜீவிக்க இடமில்லை. ஹல்லேலூயா. ஒளி வருகிற இடத்துல எல்லாம் வெளியரங்கமாகும். வசனத்தை கொண்டு நீங்க படித்து பேச ஆரம்பிங்க. ஆமேன். எவ்வளவு விஷயங்கள் எப்படி எல்லாம் பேசுறோம், ஆனா வார்த்தையை பேசுவதில்ல. உங்க வீட்டில் நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்கிற நேரங்கள் என்ன செய்யணும்? ஆவில நிரம்பி வசனத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். கேட்குறீங்களா கேட்கலையா? எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்க அறிக்கை செய்யும் போது என்ன ஆகும்? ஆவிக்குரிய சூழ்நிலையை நீங்க என்ன செய்றீங்க? மாற்றி அமைக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறதா? ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. உன் குடும்பத்தில் பிசாசு நுழையக்கூடாதுன்னா வசனத்தை பேச ஆரம்பிங்க. அந்த ஆவிக்குரிய வறட்சி போகணும்னா வசனத்தை அறிக்கை செய்யுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் உடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒளியா இருக்கும் போது சத்துருவின் ஆவியில் உடைய குடும்பத்தில் நுழைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். வசனத்திலிருந்து புறப்படுகிற அந்த வெளிச்சம், அந்த பிரசித்தம். ஹல்லேலூயா.
Psalm 119:130 says, "The unfolding of your word brings forth light." உம்முடைய வசனம் அது எப்படி ஒரு தமிழ்ல, உம்முடைய வசனம் பிரசித்தமே வெளிச்சம் தரும். அந்த வார்த்தையை ஆண்டவர் திறந்து காமிக்கும் போது தான் அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வரும் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இப்படிலாம் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த லூக்காவில் பார்க்குறோம், ஒரு ஸ்திரீ என்ன செய்தா, சத்தம் போட்டு சொல்ற, என்ன சொன்னா, உன்னை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னா. அவர் சொன்னார், இல்லை, என் வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். கரங்களை தட்டியான்னு வேண்டி சொல்றேங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் என்னைக்குமே லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஆமென். வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யணும், பூரணமாய் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டு பேசினாலும், ஒரு முறை பேசினாலும் போதும், அது அப்படியே நம்ம என்ன செய்யணும், முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று வார்த்தையில் சொல்லுவேன், யூ மஸ்ட் ரிசீவ், யூ மஸ்ட் ரீடெயின், யூ மஸ்ட் ரீப்ரொடியூஸ். சொல்லுங்க, ரிசீவ், ரீடெயின், ரீப்ரொடியூஸ். வசனம் வரும்போது பெற்றுக்கொள்ளணும், அடுத்து என்ன செய்யணும், அதை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா வேத வசனம் இப்படியா சொல்லு, லூக்கா 8 படிச்சு பாருங்க, வசனத்தை திருண்டுபடி பிசாசு என்ன செய்கிறானா, உன் வாழ்க்கையில் வருகிறான். வசனத்தை திருடுபடி, the devil comes to steal the word. பெற்றுக்கொண்டோம், ஆனால் திருடப்பட்டு விட்டது. உங்க வாழ்க்கையில் எதை திருடுவதுக்கு என்பதாகவும் நல்லா அறிய வேண்டிய விஷயம், முதல்ல பிசாசு திருடுவது வசனம். இப்போ பாருங்க, ஒரு மணி நேரம் கேட்டிருப்பீங்க, வெளியே போனால் ஒன்றுமே நிற்காது, படிப்போம் ஒன்றுமே நிற்காது, மனப்பாடம் பண்ணுவோம் ஒன்றும் தங்காது. ஏன்னா அசுத்தாவிகள் உன்னுடைய சிந்தனையோடு என்ன செய்யறது, போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் சீரியல் பார்க்கணும், அடே அப்பா. உலக காரியங்களை பாருங்க, அதே மனம்தான், நல்லா செயல்படும். ஆனால் வசனத்தை எடுக்கும்போது, ஜெபிக்கும் போது, வார்த்தையை கேட்கும்போது அது என்ன செய்யாது, சரியாக செயல்படாது. கண் ஒரு சைடு இழுக்கும், தலை சுத்தும், சிலருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், சில ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க, சில உட்கார்ந்தாலே அப்படியே நெளிவாங்க. இதெல்லாம் உண்மையான காரியங்கள். பைபிள் எடுத்துகிட்டு உட்காருங்க, ஜெபிக்க உட்காருங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஹலோ, கத்திர காத்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள். ராமின் சொல்லுங்க, எல்லாத்துலேயும் ஒரு பயிற்சி வேணும். ஆமென். எப்படி மணிக்கணக்காக வேதத்தை படிக்க முடியும், ஒரு பயிற்சி தான். ராமின் சொல்லுங்க, ஹாலால் கத்திரி வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த தியானத்தில் தான் என்ன வருகிறது, ரெவலேஷன் வருகிறது, வெளிப்பாடுகள் வருகிறது. அந்த வெளிப்பாடுகள் தான் எது வருகிறது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. Meditation will lead to revelation and the revelation must lead to manifestation of God's power. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது அதிலிருந்து வெளிப்பாடுகள் உனக்கு வரும், உன்னுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கும், இதுவரைக்கும் காணாத காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பாய். அப்படி வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, கிரியைகள் வெளிப்படும், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். அதான் இயேசு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, பேச்சுக்குரியதும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வல்லமைக்குரியது. சொல்லுங்க, பாவா பாவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை செய்தபோது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம்னு கேட்டிங்கன்னா, வல்லமை. பிசாசுகளை விரட்டினா, பிசாசுகளை துரத்தினா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எல்லாரும் பிசாசுகளை விரட்டணும். ஆமென். உங்களை பார்த்து அப்படி தெரியலையே, கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பிசாசுகளை துரத்தணும். இன்னைக்கு ஏன் பிசாசனுடைய குடும்பங்களை தலைவிரித்து ஆடுகிறது, ஏன் அநேக காரியங்கள் பாதிக்கப்படுகிறது, ஏன் நம்முடைய குடும்பங்களில் தவறான காரியங்கள் நடக்கிறது, ஏன் நம்முடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் நடக்கிறது, ஏன் நம்முடைய வியாபாரத்தில் தவறான காரியங்கள் நடக்கிறது, ஏன் தெரியுமா, பிசாசு நுழைந்து தாண்டவம் ஆடுகிறான். விரட்டா இல்ல, விரட்டா இல்ல, இங்க பிரச்சனை சொல்லுவோம், அங்க பிரச்சனை சொல்லுவோம், இயல்பா நடந்ததை போல பேசிக்கொள்வோம், ஆனா பிசாசின் முகத்திரைகளை உரிந்து இந்த கிரிகளுக்கு பின்னால் இருக்கிற, இந்த அழிவுக்கு பின்னால் இருக்கிற பிசாசின் ஆவிகளை இனங்கண்டு கொள்ள மனுஷர்கள் இல்லை. குடும்பத்தில் நடக்குது, ஆனால் விரட்ட யாரும் இல்லை. தகப்பன் என்று சொல்லிக்கொள்ளலாம், தகப்பனாக இருந்தால் ஒரு ஆசாரியனாக இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஒரு ராஜாவாக இருக்கணும், யுத்தங்களை நடத்த தெரியணும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, பிசாசில நீ துரத்த வேண்டும், என்னை தாண்டி நேசக்கூடாது,
என் மனைவியோ பிள்ளைகளையோ நீ தொடக்கூடாது, அவளை பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறா. ஆமென். ஒரு ராஜாவை நீங்க நீ என்ன செய்யணும், யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? உங்க வியாபார ஸ்தலத்தில் நீங்க என்ன செய்யணும், பிசாசு ராவிகளை விரட்டணும். பிசாசு திருடும் கொல்லும் அழிக்குமே வருகிறான். ஹல்லேலூயா. கரெக்டா ஸ்மெல் பண்ண தெரியணும். ஆமென். ஏசாமி போன இடத்துலலாம் பிசாசு என்ன செய்யுது, அந்த கிரியில் அழிக்கப்பட்டது, அலர ஆரம்பித்து. ஏன் தெரியுமா, ஆண்ட கிரீனா அவர் ஸ்கேன் பண்ணிடுவாரு, எங்கே ஏது என்ன பிரச்சனை. ஆமேன். ஆண்ட பாருங்க, அந்த ஆவுக்குரிய ஸ்கேனிங்கை நம்முடைய ஆவியில் வைத்திருக்கிறா. ஹல்லேலூயா. போற இடங்களில் வர இடங்களில் ஆவியில் ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. வாயை திறந்து என்ன செய்யணும், அந்த பகுதியில் ஆளுகை செய்கிற எல்லா அசுத்தாவிலையும் நீங்கள் என்ன செய்யணும், வாயை திறந்து விரட்டணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஆவியில் விரட்டுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆவியில் விரட்டுங்க, உன் சொந்தக்காரங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆவியில் விரட்டுங்க. ராமேன் சொல்லுங்க. வியாதிகளுக்கு பின்னால் இருக்கிற ஆவியில் விரட்டுங்க. ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்துனுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்துக்கு நம்ம எழும்ப வேண்டும் ஐயா. இன்னைக்கு அனைவருக்கு அது புரிவதில்லை, புரிவதில்லை. தொடர்ந்து நம்ம மனுஷன் போதுகிட்டே வந்து இதுக்கு ஜெபிங்க, அது பிரச்சனையா இருக்கு, ஜெபிப்போம். ஆனா நீ எழும்பணும், நீ எழுமணும், உடைய ஸ்தானத்துக்கு நீ எழுமணும், உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பிக்க வேணும், தேவனை கொடுத்த வல்லமை நீ பயன்படுத்த வேண்டும். நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலிருந்து கட்டப்படும், நீ எதை கட்ட விழுக்கிறாயோ அது பரலோகத்திலிருந்து கட்ட விழுக்கப்படும். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், சத்ருவின் சகல வல்லமையில மேற்கொள்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறேன், என் நாமத்தை பயன்படுத்திக்கோள், என் அதிகாரத்தை பயன்படுத்திக்கோள், என் அபிஷேகத்தை பயன்படுத்திக்கோள், என்னுடைய வல்லமையை பயன்படுத்திக்கோள், என் வரங்களை பயன்படுத்திக்கோள். என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து நான் செய்ய வேண்டியதை இப்போ நீ செய்ய முடியும். ஓ, பரலோகத்தின் எல்லா வல்லமையும் உனக்கு பின்னால் இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னால் பிசாசுகளை துரத்த முடியும். அதெல்லாம் ஆண்டு சீஷர்களை அபிஷேகம் பண்ணி பிசாசுகளை துரத்துங்கன்னு அனுப்பினார். ஆமேன். எத்தனை பேர் துரத்துவீங்க? துரத்தினாதான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். யுத்தம் இல்லாமல் பிசாசு போக மாட்டான். பலம் வந்த படுத்தினால் ஒளிய அவன் வெளியே போக மாட்டான். இன்னைக்கு சிலரெல்லாம் என்ன செய்யணும், மத்தைய 11:18 நீங்க பலம் வந்த படுத்த ஆரம்பிக்கணும், போராட ஆரம்பிக்கணும். நீ போகணும், என் குடும்பத்தை விட்டு போகணும், என் பிள்ளைகளை விட்டு போகணும், நீ தொடக்கூடாய் வியாபாரத்தை விட்டு போகணும். உன்னை பலவந்தப்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதிகாலத்தில் எழும்பி நம்ம என்ன செய்யணும், தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்தி நீங்க பலவந்தப்படுத்தணும். அப்பல சத்துரு என்ன செய்வான், விலகி போவான். ஹல்லேலூயா. நான் அந்த காலையில் சுவாசிக்கிறேன், நீங்க ஒவ்வொரு உடைய ஸ்தானத்தில் எழும்பி பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இனிமேல் ஆவிக்குரிய வறட்சி நமக்கு தேவையில்லை, ஆவிக்குரிய வறட்சி இருக்கக்கூடாது. வார்த்தை தேவனுடைய நதியை கொண்டு வருவதாக. எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமின் பிள்ளையா இருக்க விரும்பல, உமை கீழ்ப்படியும்படி நான் விரும்புகிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துங்க. தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய், ஹல்லேலூயா, சட்ட ரீதியாய் பிசாசுன கொடுத்த எல்லா கதவுகளையும் நான் மூடணும். ஹல்லேலூயா. இயேசு சாத்தானை பார்த்து சொன்னா, உனக்கு என்னிடத்தில் இடமில்லை. நீ வாய் திறந்து சொல்லுங்க, உனக்கு என்னிடத்தில் இடமில்லை, உனக்கு என் குடும்பத்தில் இடமில்லை, உனக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடமில்லை, உனக்கு என் வியாபாரத்தில் பங்கு இல்லை. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன். ஒரு வழியா வருகிற சத்துருவே, ஏழு வழியா புறப்பட்டு போ 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 போ. பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, வாய் திறந்து பேச ஆரம்பிங்க, ரெண்டு கரங்களை உயர்த்து கட்டில கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஸ்தானங்களில் ஆக்கிரமித்து இருக்கிற அசுத்தாவிகள் புறப்பட்டு போ. ஜனங்களை போக விடு, என் குடும்பத்தை போக விடு, என் பிள்ளைகளை போக விடு. ஹல்லேலூயா. என் மகனை போக விடு, என் மகளை போக விடு. என் வியாபாரத்தில் தடை கொண்டு வருகிற அசுத்தாவியே, ஓ புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், ஓ சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். வெளியேற்றுகிற சுவாமி,
உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா மாந்திரிகங்கள், எல்லா சுத்த ஆவிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில் பலவந்தப்படுத்தி வெளியேற்றுகிறோம். என் எல்லைகளை விட்டு புறப்படு, சொல்லுங்க, என் எல்லைகளை விட்டு புறப்படு. வெற்றி எடுக்கிறோம் சுவாமி, வெற்றி எடுக்கிறோம், ஆளுகை செய்கிறோம், ஆளுகை செய்கிறோம். ஓ, ஆளுகை செய்கிற அபிஷேகம் எனக்கு உண்டு. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பலவானை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், அவன் எனக்காக எதிராக பயன்படுத்தின எல்லா ஆயுதத்தையும் ஓ பறித்துக் கொள்ளுகிற அபிஷேகம். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, ஒரு பலத்த அடர்த்திய அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, உனக்கு எதிராய் நரக குழிகளில் இருந்து ஓ புறப்பட்டு வருகிற சாத்தான ஆவிகள், அவை கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் இப்பொழுது வாய்க்காமல் போகும். பெற்றுக்கோ. சத்துரு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. தட்டி எல்லாரும் ஓ ஏசி என்னும் நாமத்து Ta-da!
மேற்கொண்டு அவனை வைத்திருக்கிற எல்லா ஆயுத வர்க்கத்தையும் நாங்கள் உரிந்து கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்தினுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு விசுவாசம் அவனுடைய ஆவியில் எழும்பட்டும். நான் மேற்கொள்ள முடியும், நான் ஜெயங்கொள்ள முடியும், என் சூழ்நிலை மாறும். ஆக்கிரமித்திருக்கிற எல்லா பிசாசுகளையும் விரட்ட எனக்கு அதிகாரம் உண்டு. அவங்களை விசுவாசிக்கிட்ட ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். எந்த பகுதியில் நெடுநாளாய் மாற்றங்கள் இல்லையோ, சத்ருவின் அதிகாரத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு நீ மீட்டுத்தரும்படியா செபிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்ருவின் ஆதிக்கத்தின் கீழே இருந்த எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தின் கீழாய் கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியின் செல்வாக்கீழாய் கொண்டு வருகிறோம். உம்முடைய அதிகாரத்துக்கீழாய் கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் வல்லமையான சாட்சிகளோடு திரும்பி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், திருப்பு முனைகள் உண்டாகட்டும். எதிர்பாராத ஆச்சரியப்படுத்துகிற வகையில் ஓ புதிய திருப்புகள் உண்டாகட்டும். இந்த வாரத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி. சத்துரு பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினா, ஊமையன் பேசினா, இன்னைக்கு தன்னை ஸ்தானத்திலிருந்து சத்ருவின் ஆவிகள் புறப்பட்டு செல்லும்போது அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும். மனுஷன் செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள், ஓ அதிசயங்கள், அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. பல சாட்சிகளை எடுப்புங்க. பெற்றுக்கோ, கரங்களை தட்டி பெற்றுக்கோ. எஸ் God will surprise you. ஆண்டவனை ஆச்சரியப்படுத்துவ. லிக்கன மக்கோரவா, லிக்கன மாமா சந்தை, ரோமா மனதி ஆலோ, நீ மாலோ, இக்கனதவோ, பிரிமான சதிலிமா, சந்தரா மாமாமோ, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.